எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சின்ன படம், ஆனால் சிறந்த படம். ஜாஸ்பர் மணிகண்டன் தயாரித்திருக்கிறார். விவேக் ராஜகோபால் ஹீரோவாகவும் லாவண்யா என்ற தமிழ் பெண், திருப்பூரைச் சேர்ந்தவர், நம்முடைய தமிழ், அவர்கள் ஹீரோயின். ஆக இவர்கள் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள். மியூசிக் ட்ரம்ஸ் ஆனந்தன் என்று புகழ்பெற்ற ஒரு ட்ரம்ஸ் ஆனந்தன், அவருடைய மகன்தான் சிவமணி ஆனந்தன், உலக புகழ்பெற்றவர். சிவமணி ஆனந்தன் உலக புகழ்பெற்றவர், தமிழகத்தின் பெருமையை உலகமெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார். இவருடைய மகன், அதாவது ட்ரம்ஸ் ஆனந்தனுடைய பேரன், சிவனுடைய மகன் இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். குமரன் சிவமணி முதல் அறிமுகம். நிச்சயமாக எல்லாமே நல்லாயிருக்கும். இசை என பாரம்பரியமாக வர்றது, இசை மிக பிரமாதமாக இருக்கும். ரேடியோ ரெக்கார்டிங் பிரமாதமாக இருக்கும். இந்த படமே ரொம்ப நல்லாயிருக்கும். டைரக்டர் யுவராஜ், கதை திரை கதை வசனம் டைரக்ஷன் யுவராஜ், ப்ரொடியூசர் மணிகண்டன், எல்லோரும் இணைந்து மிகச்சிறப்பாக இந்த படத்தை எடுத்து முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் விழா நடைபெறுகிறது. எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே பெரிய படங்கள் என்பதை விட சின்ன பட்ஜெட் படங்கள் மிகச்சிறப்பாக எடுக்கப்படுகிறது. நல்ல மக்கள் பேராதரவு தருகிறார்கள். சமீபத்தில் லவ் டுடே, அது ஒரு பெரிய படம் அல்ல, பெரிய பட்ஜெட் படம் அல்ல, ஏறக்குறைய ஒரு 5.5 கோடி, ஆனால் அது கலெக்ட் பண்ணது 100 கோடி. ஆக ஒரு சிறு முதலீட்டு படம் பெரும் முதலீடாகிவிட்டது, பெரும் வருவாய் தந்துவிட்டது. அதே போல இந்த ஜாஸ்பர் ஒரு அற்புதமாக படமாக அமைந்து தயாரிப்பாளருக்கும் வெற்றியை தர வேண்டும். இதில் இணைந்திருக்கிற கலைஞர்கள், நடிகர் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர், எல்லோருக்கும் ஒரு நல்ல வாழ்வு தமிழக மக்கள் தர வேண்டும். இதை வெற்றி படமாக ஆக்கித்தர வேண்டும். ஆக எல்லோருக்கும் இதில் இணைந்திருக்கிற டைரக்டர் யுவராஜ், தயாரிப்பாளர் மணிகண்டன், நம்முடைய விவேக் ராஜகோபால், லாவண்யா ஹீரோ ஹீரோயின், அது எல்லாத்தையும் விட எங்கள் வீட்டு பிள்ளை குமரன் சிவமணி. ஏன்னா எங்கள் வட சென்னையை சேர்ந்தவங்க, இவங்க தாத்தா பாட்டியெல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அதனால் ஒரு எங்கள் வீட்டு பிள்ளை, எல்லாரும் சேர்ந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமைந்து தமிழக மக்களுக்கும் தமிழ் திரையுலகத்திற்கும் பெரிய பெருமை சேர்க்க வேண்டும். தயாரிப்பாளருக்கு லாபம் முட்டி தர வேண்டும். அதை வாழ்த்துகிறேன். நிச்சயம் இந்த படம் ஜாஸ்பர் மிக வெற்றி படமாக அமையும். நன்றி. நம்முடைய சிவமணி உலகமெல்லாம் புகழ்பெற்ற ட்ரம்ஸ், ஒரு வித்தியாசத்தை தந்தவர். இவர் ட்ரம்ஸ் வாசிக்கிறார்னா எந்த ஹீரோ ஹீரோயின் போனாலும் அவங்கள பார்க்க மாட்டாங்க, இவரை தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு சரித்திரத்தை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிற சிவமணி அவர்கள் வாழ்த்துவார்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாதா பிதா குரு தெய்வம் அண்ணன் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பெரியவங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய மகன் குமரன் சிவமணி, அவர் ஃபஸ்ட் மியூசிக் பண்ணுறாரு. அவருடைய மியூசிக்கு வந்து ரொம்ப நான் வாழ்த்துறேன். அதே போல் நான் என்டையர் டீம், டைரக்டர்ஸாக இருக்கும், ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ விஷ் எவ்ரி ஒன் குட் லக், அண்ட் ஜாஸ்பர் இஸ் கோயிங் டு ராக் அண்ட் என்ஜாய் அண்ட் பிளஸ். உங்கள் பிளஸ்ஸிங் தான் அவங்களுக்கு தேவை. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஏஆர் ரஹ்மான் ஃபார் திஸ் அண்ட் ஸ்டீஃபன் தேவசி மியூசிக் லான்ச். என்னுடைய மகனுக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு 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 எப்படின்னா குருக்கள். ஏஆர் ரஹ்மான் அண்ட் மியூசிக் லான்ச் எல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப நல்லா அவன் படித்து அந்த மியூசிக்கில் கேஎம் கன்செப்டியில் தான் அவன் படித்தான் அவன் மியூசிக்கெல்லாம். ப்ளஸ் இயற்கையாகவே அவனுக்கு ட்ரம்மிங்கெல்லாம் இருக்குது அவன் வாசிக்கிற இது. ஸோ என் அப்பா திரு எஸ் எம் ஆனந்தன், அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து கேவி மகாதேவன் ஆர்கெஸ்ட்ராவில் ட்ரம்மராக இருந்தவர். அவருக்கு நான் சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு பாலு சார் என்னை அங்கே பார்த்துட்டு, என் காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் பார்த்துட்டு என்னை வந்து அவர் உலகத்துக்கே
வெளிச்சம் காமிச்சார். ஸோ என் மகன் இப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்ஷன், இந்த படத்துக்கு அவன் நல்லபடியாக வரணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். நன்றி, வணக்கம். இந்த படம் பெரிய பட்ஜெட் படம் கிடையாது, ஒரு நார்மல் பட்ஜெட் படம் தான். ஆனால் இதோட மேக்கிங்கு இதோட விஷயத்துக்கெலாம் நிறைய மெனக்கெட்டிருக்கோம். ஐ மீன் மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ஒரு பர்டிகுலரான விஷயத்துக்கும் ரொம்ப மெனக்கெட்டிருக்கோம். அண்ட் இது ஒரு லாக்டவுன் டைமில் ஸ்டார்ட் ஆன ஒரு படம், அதனால் அந்த மாதிரி டைமில் வந்து படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து முடித்து இப்போ உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கிறது நான் வந்து மணிகண்டன் சார் தான் நான் தேங்க் பண்ணோம். ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது படம் எடுக்கிறது வந்து, எல்லோரும் சொல்லுவாங்க எல்லாருமே கஷ்டத்தை மீறி தான் படம் எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரியான சின்ன படங்கள் வந்து வியாபார ரீதியாகவும் நிறைய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் உடச்சி ஸ்ட்ராங்காக இன்றைக்கி தியேட்டர்கள் இறக்கணும்னா இதுக்கு பெரிய பொருட்செலவு இருக்குது. அதெல்லாம் மைண்டில் வைக்காமல் ஸ்ட்ரென்த்தாக இறக்கிறது வந்து கண்டிப்பாக ப்ரொடியூசர் சார் தான் நம்ம சொல்லி வாங்கணும். ஸோ இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மக்கள்கிட்ட இருந்து நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா காந்தாரா மாதிரியான மற்ற மொழி படங்களும் இங்கே வந்து பார்க்கப்படுது, அது வந்து வெற்றி அடையுது, நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்குது. சின்ன படங்களை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் என்ன மாதிரியான சின்ன சின்ன டைரக்டர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, படத்தை வந்து சப்போர்ட் பண்ணு. இது என்னோடய முதல் படம். அனைவரும் அனைவரும் ஆதரவு தரும்படி தலைமையிடம் கேட்டுக்கோங்க. என் பேர் விவேக் ராஜ்கோபால். அண்ட் சருக்கு முதல் நன்றி, அண்ட் சிவமணி சருக்கும். ஏன்னா ஒரு ஐகானாக நான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் கெட்டிங் டு சீ யூ சார். ஸோ ஒரு சின்ன படம், ரொம்ப நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க யுவராஜ் சருக்கும். அண்ட் மிக முக்கியமான ரீசன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் அண்ட் இதை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்த மணி சருக்கும் முதக்க நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லேயும் படத்தை முடிக்கணும். எல்லாருக்கான ஒரு லைஃபு, எனக்கும் லாவண்யா அண்ட் எவ்ரிபடி ஐஸ்வர்ய தத்தா எல்லாருக்குமே இது ஒரு லைஃப். அண்ட் குமரன் சிவமணி அவரோட டெபியூன் தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கோம். பாருங்கள், பிடிக்கும் நம்புகிறோம், சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் லாவண்யா. எனக்கு முன்னாடி சார் பேசினாங்க, உங்களை ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய விஷயம் விவேக்கும் சொன்னார். சின்ன படம் தான், பட் ஆனால் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. எங்களோட பெஸ்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம், அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இது நல்லபடியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். க்வெஸ்சன் ஏதாச்சும் கேட்குறீங்களா சார்? இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ ஹீரோன்னு இப்போ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சார், உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் ஹீரோனா யார்? எந்த படம் வெற்றி பெறுதோ ஹீரோ கேட்டேன். படம் வெற்றி பெற்றா தான் ஹீரோ, படம் ஃபெயிலியர் ஆனால் ஹீரோ பேர் பேச மாட்டோம். அது ஓகே, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி யார் நம்ம ஹீரோன்னு ஃபர்ஸ்ட் நாள் காம்படிஷன் யார் ஹீரோன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நாள் டைரக்டர் தான் ஹீரோ, எல்லா படத்துக்கும் டைரக்டர் தான் ஹீரோ. டைரக்டர் சிறப்பாக பண்ணாதான் நடிகர்களே தலையெடுக்க முடியும். லவ் டு இயக்குனர் ஹீரோவா இல்லை சூப்பர் ஸ்டார் ஹீரோவா சார்? அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரித்தே பிராங்கனா தான் ஹீரோ. நான் வந்து சூப்பர் ஸ்டார் ஹீரோ இல்லை. அது நீ போட்டுக்கோ, நீ பண்ணிக்கோ, தப்பு இல்லையே, அது உன்னுடைய இஷ்டம். என் இஷ்டம் எந்த படம் வெற்றி பெறுதோ அந்த படத்தில் இருக்க டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஹீரோ. அந்த துணிச்சலாக படம் எடுக்கிறாங்களே அந்த ப்ரொடியூசர் ஹீரோ. அதுக்கு பிறகு இவங்க காட்டுற ஒரு களிமண்ணை உருட்டி வைத்து தியேட்டரில் ஒரு சில படங்கள் வந்து கூட்டமே வரலை. வேணா சிறிய படங்களாக இருந்தாலும் பத்து பேர் இருக்காங்களா? போன வாரத்தில் ரெண்டு நாள் வந்து அதனால அந்த படம் இல்லாம போச்சுன்னு அடுத்த வர படம் அப்படிதான் வரும். நான் கூட மாறுது. இப்போ இருக்கிற ஹீரோ அன்னைக்கு முதல் படத்தில் அந்த ஆடியன்ஸ் வராமல் இருந்தால் அவங்க கதி என்ன? அதனால காலங்கள் மாறுது, கதைகள் மாறுது, மக்களுடைய மனநிலை
மாறுது, ரசிப்புத்தன் மாறுது. மக்களை கருவதற்கு இந்த டைரக்டர்ஸ் சிரமப்பட்டு இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து உருட்டி பிரட்டி நல்ல மாதிரியா கொடுத்தா மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தான் சிறந்த ஹீரோ. கோடி கோடியா சம்பளம் உயர்வது இதான் காரணம். அது மட்டும் இல்ல, இந்த 4 மணிஷோ 12 மணிஷோ இந்த கவர்மெண்ட் அலோ பண்ணக்கூடாது. நார்மல் என்ன ரேட் இப்ப இருக்கிற 4 மணிஷோ என்ன அது மட்டும்தான் அலோ பண்ணலாம். ஸ்பெஷல் ஷோலாம் அலோ பண்ணக்கூடாது. ஃபேன்ஸ் கேட்கறாங்களே, ஃபேன்ஸ் கேட்டால் அவங்களை வீட்டில் போய் போடுங்க. எங்க அப்பாவை பார்த்த அந்த வழியில தான் நானும் வந்தேன். அப்பா ட்ரம்ஸ் வாசிப்பாரு, நல்ல என்டர்டெய்னர் அவரு. அதே போலதான் என் மகனும் நான் சின்ன வயசுலேருந்து என்னை வாசிக்கிறத பார்க்குறது. அவன் ஹாஸ்டலில் படிச்சிருந்தான் புனால. அதுக்கப்புறம் அவனை வந்து சொன்னேன், நீ ஹையர் ஸ்டடீஸ்லாம் போய் படிக்கிறதோட நீ வந்து ஒரு மியூசிக் இதில் வந்துரு சொல்லிட்டு அவன் கரெக்டாக அவனுடைய இதில் ஒரு எலக்ட்ரானிக் அந்த மாதிரி ஒரு ஜோனரில் அவன் போயிட்டு மியூசிக் லான்ச்சில் வந்து ஒரு 2.5 வருஷம். அப்புறம் கேஎம் கான்ஸ்டியூட்டில் வந்து ஏஆர் ரஹ்மான் காலேஜில் மியூசிக் காலேஜில் மியூசிக் ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏஆரே கூப்பிட்டு அவனுக்கு வீட்டில் ஐ ஹாவ் டு தேங்க் ஏஆர் ரஹ்மான். அவனை நல்லா என்கரேஜ் பண்ணி அவனுக்கு நல்ல மியூசிக் நாலேஜை இது பண்ணுது. ஸோ குமரன் வெரி டேலண்டட் பாய் அண்ட் ஹீ ஹாஸ் இஸ் ஓன் ஐடென்டிட்டி. ஸோ அப்பா மாதிரி ட்ரம்ஸ்லாம் வாசிக்கிறதோட அவர் வந்து எலக்ட்ரானிக் கம்போசர் ப்ரோக்ராமர் ப்ரொடியூசர் அந்த மாதிரி தான் இருக்கிறார் அவர். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் என்டையர் டீமுக்கு. அதே போல் அண்ணனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே. வந்த உடனே எங்கள் தாத்தா இது சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் என் பெரியப்பா எஸ் எம் துரைராஜ் அவர் நிறைய பேர் வந்திருக்காங்க வீட்டுக்கு, பெரிய பெரிய ஆளுங்களாம். ஏடிஎம்கே தோங்கன்னே முதல் எம்எல்ஏ இவங்க பெரியப்பா எஸ் எம் துரைராஜ் திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ. இவங்க அப்பா ஆனந்தன், அவருக்கு அப்போ வந்து 22 வயசு இருக்கும். நான் கார்பரேஷன் டீச்சர், இவங்க வீட்டில் அப்போ தான் போயிருப்பேன். இந்த பிள்ளை குழந்தை, ஆமாம் ஆனந்தன் குழந்தை. ஆக அந்த பரம்ப எங்கள் வட சென்னை. ஏன்னா நான் வட சென்னை மக்கள் வரணும் சினிமாவில் போராடிக்கிட்டு இருக்கேன். அதை இன்றைக்கி என் குடும்பம் உள்ளே வந்திருக்கு. குமரன் சிவமணி, சிவமணி உலக புகழ் பெற்றவர், எங்கெல்லாம் பெரிய திருப்தி. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் தமிழனுடைய கான்செர்ட் ஒரு 1.5 மாதம் அமெரிக்காவில் இருந்தேன். இப்போ தான் வந்தேன் நான், 2 வீக்ஸ் ஆச்சு. நான் வாஷிங்டனில் ஒரு ப்ரோக்ராம் வாசிக்கும் போது அங்கே ஒரு ஃபாரின் லேடி வந்து ஒரு ப்ரெஸ் ஃபோட்டோ எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்க வேறு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சு அவங்க வந்து என்னை கேட்டாங்க, இது யார், நீங்கள் தான் நான், நானே தான். இது இந்த ஃபோட்டோ எங்கே கிடச்சிதுன்னா, ரூபின் ஹார்ட் கேலரி அமெரிக்காவில் இருக்குது, நியூயார்க்கில். அந்த மியூசிக் ஆர்ட் கேலரியில் வட சென்னையிலேருந்து ட்ரம் சிவமணி ஃபோட்டோ, என்னுடைய காங்கு எல்லாம் அங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மியூசியமில். ஏன்னா அந்த காங்கை நான் எப்படி வாசிக்கிறேன், எப்படி யூஸ் பண்ணேன், அந்த தண்ணிக்குள்ளே இருந்து அதன் நாதத்தை வந்து அதை வந்து ஒரு மெடிடேஷனை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதை நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது என் அப்பாவுக்கு வந்து அந்த பெருமை சேரணும். அது ஏன்னா எஸ் எம் ஆனந்தனை வந்து உலகம் ஃபுல்லாக பறக்க பண்ணோன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் இறக்குறதுக்கு முன்னாடி. அதை நான் அன்றைக்கி அந்த மியூசியமில் என்னுடைய இது ஃபோட்டோவும் அந்த காங்கெலாம் பார்த்த உடனே அந்த எல்லா புகழும் என் தாய் தகப்பனுக்கு தான். அதே போல் நான் எனக்கு சாங்லாம் போட்டு காமிச்சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. அண்ட் ஸோ இது வந்து கடல், இது வந்து தேர்ஸ் நோ எண்ட், வி ஹாவ் டு லேர்ன். So, all the best, Kumaran. Appa, I always love you and I am proud of you. And, sir, thank you. Entire team for Hero, Hero. Hero and Madam. Yes. First and industry, you are coming. How are you? How are you? I have a new experience. It's my first debut movie. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மொத்த டீமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எப்படி இன்டஸ்ட்ரி உங்களை பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் கிளீனாக இருக்கா? கண்டிப்பாக எல்லா கேமே நம்ம ஊர்லேருந்து வரலாமா கேட்குறேன். கண்டிப்பாக தைரியமாக வரலாம். Sir, okay sir, thank very you. Very good, right. Thank you very much. For a photo, sir. Ellarku vaanga.